உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. இதுவரை நீங்கள் அனைவரும் ரைட்டர் பேஜில் டைப் செய்வது எப்படி என்பதை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். இந்த பேஜின் சில முக்கிய அம்சங்கள் பற்றியும் கூட கற்றுக்கொண்டீர்கள். இன்றைய வகுப்பில் இதுவரை நாம் கற்றவற்றை ரிவைஸ் செய்வோம். ஆகவே நாம் ரிவிஷனுடன் தொடங்குவோம். ஒரு ரூலர் என்பது என்ன? ரூலர் என்பது ஒரு ஸ்கேல் போன்று அப்படியே இருக்கும். அதனை நாம் ரைட்டர் பேஜில் ஹரிசன்டல் மற்றும் வெர்டிகல் என்ற விதங்களில் காணலாம். ஸ்டேட்டஸ் பார் என்பது என்ன? நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் ஃபைலில் நாம் எத்தனை பக்கங்களை பெற்றுள்ளோம் என்பது போன்ற பேஜின் ஸ்டேட்டஸ் பற்றி ஸ்டேட்டஸ் பார் கூறுகிறது. நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பேஜின் நம்பர் மற்றும் நாம் டைப்பிங் செய்து கொண்டிருக்கும் மொழி பற்றியெல்லாம் கூட இது சொல்கிறது. ஒரு டெக்ஸ்டை அல்லது பேராகிராஃபை நாம் எத்தனை வழிகளில் செலக்ட் செய்ய முடியும்? டெக்ஸ்டை மூன்று முறைகளில் செலக்ட் செய்ய முடியும். டச்பேடை பயன்படுத்தி ஒரு கமெண்ட் கொடுப்பதன் மூலம், ஏரோ கீகளை பயன்படுத்தி நாம் டெக்ஸ்டை ஏன் செலக்ட் செய்கிறோம்? நாம் செய்ய விரும்புகிற ஃபார்மேட்டிங்கை செய்வதற்காக டெக்ஸ்டை செலக்ட் செய்கிறோம். ஃபாண்ட் நேமை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ரைட்டிங் அல்லது உங்கள் டெக்ஸ்டின் ஸ்டைலை மாற்றுவதற்கு ஃபாண்ட் நேம் பயன்படுத்தப்படுகிறது. ஃபாண்ட் சைஸை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? ஃபாண்ட் சைஸை கூட்டவோ குறைக்கவோ நம்மால் முடியும். நாம் போல்டை எதற்கு பயன்படுத்துகிறோம்? உங்கள் டெக்ஸ்டை திக்கர் மற்றும் டார்க்கர் ஆக்க போல்டை பயன்படுத்த முடியும். இட்டாலிக்ஸ் மற்றும் அண்டர்லைன் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? நாம் டெக்ஸ்டை டைட்டில் ஆக உருவாக்குவதற்கு இட்டாலிக்ஸை நாம் பயன்படுத்துகிறோம். அண்டர்லைன் ஆப்ஷனை டெக்ஸ்டுக்கு கீழே லைன் வரைவதற்கு பயன்படுத்துகிறோம். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்யுங்கள். இன்று வீடியோவை பார்த்து ரைட்டர் ஃபைல்ஸை ஓபன் செய்வதற்கு மற்றும் ஒரு முறையை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு புதிய மெத்தடை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் டெஸ்க்டாப்பில் பார்த்தால் ஓபன் ஆஃபீஸ் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி டபுள் கிளிக் செய்தவுடன் ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோவானது குயிக் ஸ்டார்ட் விண்டோஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி கிளிக் செய்தால் தற்போது நமக்கு ஒரு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகும். இன்றைய வகுப்பில் ஒரு பேராகிராஃபை டைப் செய்து அதில் ஃபார்மேட்டிங்ஸ் கமெண்ட்ஸை
பயன்படுத்துவீர்கள். முந்தைய வகுப்புகளில் நீங்கள் கற்றவற்றை அனைத்தையும் இதில் ரிவிஷன் செய்வோம். உங்கள் முன் கொடுக்கப்பட்டுள்ள பேராகிராஃபை பாருங்கள். உங்கள் ரைட்டர் பேஜில் டைப்பிங் செய்ய தொடங்குங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் நீங்கள் உதவி கேட்க வேண்டும். பேராகிராஃபை டைப் செய்த பிறகு ஃபார்மேட்டிங் கமாண்ட்ஸை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து இந்த டெக்ஸ்டில் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை மாற்றுவதற்கு உங்கள் பேராகிராஃபில் ஃபார்மேட்டிங்கை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவை இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட்டரில் உள்ள ஃபான்ட் ஸ்டைலை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் பேராகிராஃபை ஷார்ட்கட் கமாண்ட் மூலம் கண்ட்ரோல் பிளஸ் ஏவை பயன்படுத்தி செலக்ட் செய்யவும். ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபான்ட் நேமில் நமது பாயிண்டரை எடுத்து சென்று அங்கு கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் அப் ஏரோவை கிளிக் செய்தால் மேலும் பல ஆப்ஷன்களை பார்க்கலாம். அதோடும் கூட மவுஸை பிடித்து கொண்டு மேலும் கீழுமாக ட்ராக் செய்தால் அதிலும் பல ஆப்ஷன்களை நாம் பார்க்கலாம். நம் தேவைக்கு ஏற்ப செலக்ட் செய்தால் ஃபாண்டின் ஸ்டைல் ஆனது மாறிவிடும். மேலும் நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் முதலில் பேராகிராஃபை செலக்ட் செய்துதான் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் உங்கள் ஆசிரியரிடம் கேட்கலாம். இப்போது உங்கள் பேராகிராஃபின் டெக்ஸ்டை பெரிது மற்றும் சிறிதாக ஆக்குங்கள். உங்கள் ஆசிரியர்களிடம் காட்டுங்கள். ஃபான்ட்ஸின் சைஸை மாற்றுவது பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோ படத்தை கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபான்ட் சைஸை எவ்வாறு இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் கீபோர்டை பயன்படுத்தி பேராகிராஃபை கண்ட்ரோல் பிளஸ் ஏ என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபான்ட் சைஸில் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி அதில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இங்கு டிராப் டவுன் என்ற ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஃபாண்டின் சைஸை இன்க்ரீஸ் செய்யவோ அல்லது டிக்ரீஸ் செய்யவோ நம்மால் முடியும். உங்கள் பேராகிராஃபின் பல்வேறு லைன்ஸில் போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைனிங் போன்ற மாற்றங்கள் செய்து ஃபார்மேட்டிங்கை நீங்கள் அனைவரும் பிராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட், அப், டவுன் ஏரோ கீஸ்களை பயன்படுத்தி ஒரு பேராகிராஃபை போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் கீபோர்டில் உள்ள ஷிப்ட் கீயை அழுத்தி பிடித்து கொண்டே ரைட் ஏரோ கீயை பிரஸ் பண்ணிக்கொண்டே இறக்கவும். நாம் இவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு லைன் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன உடனே நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள போல்ட் என்ற ஆப்ஷனில் லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் லைனானது போல்ட் ஆகிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் பி ஆகும். இதனை அன்போல்ட் செய்வதற்கு
மறுபடியும் நாம் bold என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் unbold ஆகிவிடும். மேலும் நாம் up arrow கீயை பயன்படுத்தி italic செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் நம் shift பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே up arrow கீயை press பண்ணவும். press பண்ணவுடன் line ஆனது select ஆகியிருக்கும். மேலும் நாம் நம் pointerஐ status barல் உள்ள italic என்ற ஆப்ஷனில் வைத்து left பட்டனால் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் செலக்ட் செய்த பேராகிராஃபின் லைன் ஆனது இட்டாலிக்காக மாறிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஐ ஆகும். இதனை அன்இட்டாலிக்காக மாற்றுவதற்கு நாம் மறுபடியும் அதே இட்டாலிக் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். மேலும் நாம் டவுன் ஏரோ கீயை பயன்படுத்தி அண்டர்லைன் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் நம் கீபோர்டில் உள்ள ஷிப்ட் கீயை அழுத்தி பிடித்து கொண்டே பிறகு டவுன் ஏரோ கீயை ஒரு முறை பிரஸ் பண்ணவும், மற்றொரு முறையும் பிரஸ் பண்ணவும். இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் லைன்களை செலக்ட் செய்யலாம். பிறகு நாம் ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள யூ என்ற ஆப்ஷனில் நமது பாயிண்டரை எடுத்து சென்று அங்கு லெஃப்ட் கிளிக் செய்யவும். லெஃப்ட் கிளிக் செய்தவுடன் லைனானது அண்டர்லைனாக மாறிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் யூ ஆகும். இதனை அன்அண்டர்லைனாக மாற்றுவதற்கு அதேபோன்று மறுபடியும் நாம் அண்டர்லைன் ஆப்ஷனை கிளிக் செய்தால் இவை அன்அண்டர்லைனாக மாறிவிடும். இங்கே நாம் இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். ஆகவே நீங்கள் அனைவரும் உங்கள் ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் செய்ய வேண்டும். ஃபைலை க்ளோஸ் செய்வதில் இன்னும் சிரமம் இருந்தால் வீடியோவை மறுபடியும் கவனமாக பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலில் வலது பக்கத்தில் மேல் முனையில் ஒரு க்ராஸ் சிம்பிள் ரெட் கலர் பாக்ஸில் இருக்கும். அதனை நாம் ஒரு முறை கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஃபைல் தற்போது க்ளோஸ் ஆகிவிடும். அதன் பிறகு தயவு செய்து கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். ஷட் டவுன் செய்யும் முறை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் மறுபடியும் வீடியோவை பார்க்க வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது கம்ப்யூட்டர் தானாகவே ஷட் டவுன் ஆகிவிடும். ஆகவே இன்றைய பாடத்தில் நீங்கள் அனைவரும் ஒரு பேராகிராஃபை டைப் செய்தீர்கள். ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் சைஸ், bold, italics, underline போன்ற ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி நீங்கள் டெக்ஸ்டை ஃபார்மேட்டிங் கூட செய்தீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை